வணக்கம். புதிய யுகத்தின் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் 4-6 தேதி வரை மது விற்க தடை. மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடந்த 48 மணி நேரத்தில் சுமார் 50,000 பேர் முடி காணிக்கை. கடலூரில் நெல் கொள்முதல் செய்ய 15,000 லஞ்சம் கேட்ட 2 ஊழியர்கள் கைது. ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என விவசாயிகள் வேதனை. ஈரோடு புளியம்பட்டி கால்நடை சந்தையில் களை கட்டிய கால்நடை சந்தை. ஆடுகள் மாடுகள் 2 கோடி ரூபாய் வரை விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் அருகே நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் காய்ந்து வரும் தென்னை மரங்கள். மரங்களை வேரோடு பிடுங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தரங்கம்பாடி சுனாமி குடியிருப்பு பகுதியில் பழுதடைந்து காணப்படும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள். குறிப்பிட்ட நேரம் மட்டும் குறைவான அளவில் தண்ணீர் வருவதால் குடியிருப்பு வாசிகள் அவதி. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் டெங்கு தடுப்பூசி மருந்து தயாரிக்க ICMR அனுமதி அளித்துள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக விவேக் ராம் சௌதாரியா பதவியேற்றுக் கொண்டார். ராஜஸ்தானில் 4 மருத்துவக் கல்லூரிகளுக்கு காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்திற்கு பாராட்டு தெரிவித்த பில்கேட்ஸுக்கு பிரதமர் மோடி நன்றி கூறியுள்ளார். தடுப்பூசி போட மாட்டோம் என கூறிய 600 பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்கி அமெரிக்க யுனைடெட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச ஹாக்கி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய ஹாக்கி வீரர் ருபீந்தர் பால் சிங் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் மாவட்டங்களில் வரும் 4 தேதி முதல் 9 தேதி வரை மதுபானங்களை விற்க மாநில தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இதேபோல 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் 7 தேதி முதல் 9 தேதி வரை மது பாட்டில்களை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பகுதிகளிலும் மதுக்கூடம் மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளது. கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் 3வது சனிக்கிழமை மூடியிருக்கும் என்ற காரணத்தினால் முன்கூட்டியே நேற்றும் இன்றும் 3 லட்சத்திற்கு அதிகமானவர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 48 மணி நேரத்தில் முடி காணிக்கை மட்டும் 50,000 அதிகமானவர்கள் செய்தனர். இதனால் முடி காணிக்கை செய்ய இலவச டோக்கன் வாங்க கூட்டம் முண்டியெடுத்து அலைமோதியது. போலீசார்கள் போதிய அளவு இல்லாத காரணத்தினால் தள்ளுமுள்ளு பொதுமக்களுக்குள் ஏற்பட்டது. முடி காணிக்கை செலுத்தும் இடம், வாங்கும் இடம், சாமி தரிசனம் செய்யும் இடம் என அனைத்து பகுதிகளும் கூட்ட நெரிசலால் திக்குமுக்காடியது. இது மட்டுமில்லாமல் கோயில் எதிரே மலையில் உள்ள ஐகிரிவர் கோயிலுக்கும் மக்கள் கூட்டம் சாரை சாரையாக சென்று சாமி தரிசனம் செய்து வந்தனர். கூட்ட நெரிசல் இருக்கும் இடங்களில் பொதுவாக சுகாதாரத்துறை குவிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வழக்கம். ஆனால் சுகாதாரத்துறையினர் யாரும் அங்கில்லை. இதனால் உடனடியாக அங்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் விவசாயிகள் பாடுபட்டு பயிர் செய்த நெல்லை விற்பனைக்கு கொண்டு வந்தால் நேரடி கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 40 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை லஞ்சம் கேட்கிறார்கள். இது கடந்த ஆட்சியில் தொடர்ந்தது. இதனை தடுக்க அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வலியுறுத்தியது. இந்நிலையில் திமுக தற்போது ஆட்சிக்கு வந்தது. ஆனாலும் நெல்லை கொள்முதல் செய்ய லஞ்சம் பெறுவது மாறவில்லை. கடலூர் அருகே அகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் ஆலப்பாக்கத்தில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் தனது விவசாய நிலத்தில் பயிர் செய்யப்பட்ட 250 நெல் மூட்டையை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளார். இதற்கு நேரடி கொள்முதல் இதில் இருக்கும் எழுத்தர் பாலமுருகன் லஞ்சமாக மூட்டை ஒன்றுக்கு 60 ரூபாய் முதல் 250 மூட்டைக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து ஆனந்தன் கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்ததன் பேரில் பாலமுருகன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கலைமணி என்ற இருவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள கால்நடை சந்தையில் பல பகுதிகளிலிருந்து கால்நடைகள் கொண்டுவரப்பட்டு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வாங்கிச் செல்வர். இந்த நிலையில் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு 50 எருமைகள், 650 கலப்பின மாடுகள், 300 ஜெர்சி மாடுகள், 100 வளர்ப்பு கன்றுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் வந்திருந்தனர். ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வாங்க விவசாயிகள் சந்தையில் குவிந்தனர். சிந்து 15,000 முதல் 40,000 ரூபாய் வரையிலும், எருமைகள் 36,000 ரூபாய்க்கும், கருப்பு வெள்ளை மாடு 48,000 ரூபாய்க்கும், ஜெர்சி 53,000த்திற்கும் விற்பனையாகின. 1,000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி, வீரக்கல், பித்தளைப்பட்டி, தருமத்துப்பட்டி போன்ற பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. முன்பு தக்காளி, வெங்காயம், புகையிலை உள்ளிட்டவைகளை பயிரிட்டுக் கொண்டிருந்துள்ளார்கள். சில ஆண்டுகளாக நிலத்தடி நீர் குறைந்துவிட்டதால் மாற்றுப்பயிராக தென்னை விவசாயத்திற்கு மாறினர். ஆனால் தற்போது பித்தளைப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் 1,500 அடிக்கு குறைந்துவிட்டது. இதனால் தென்னை விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். போதிய அளவு தண்ணீர் வசதி இல்லாததால் மரங்கள் காய்ந்து போனதோடு வளர்ச்சி அடையாத நிலையிலும் உள்ளன. பாதிக்கப்பட்ட தென்னை விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கி தென்னை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. ஊன்றுகோளால் சிறுத்தையை அடித்து விரட்டிய மூதாட்டி, மக்களின் மனம் கவர்ந்த 4 வயது சிறுமி, களை எடுக்கும் புது இயந்திரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் 1,500 மேற்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த 5,000 மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 2004 சுனாமிக்கு பிறகு கடலோரம் வசித்த மீனவர்களுக்கு சுனாமி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு அதில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 2 தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டன. இதனால் சுனாமி குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு கிடைத்து வந்தது. இந்நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் 2 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் அடுத்தடுத்து செயலிழந்தது. இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதுவும் குறைவான அளவில் நீர் வருவதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் குடிநீர் சுத்திகரிப்பு மையங்களை விரைந்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூரில் 4 வயதே ஆன பெண் குழந்தை ஒருவர் உடற்பயிற்சி செய்வதில் அசத்தி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபிகா. 4 வயதை நிறைவடைந்த இவர் தண்டால் உடற்பயிற்சியில் அசத்தி வருகிறார். அவரது தாத்தா மற்றும் தந்தை சிலம்பம் உடற்பயிற்சி தொழிலை பாரம்பரியமாக செய்து வந்ததால் இந்த பிஞ்சு குழந்தையின் ஜீன்களிலும் அதே திறமை உள்ளதாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். தீபிகா 1 நிமிடத்தில் 75 தண்டால் எடுத்து அப்துல் கலாம் உலக சாதனை விருது பெற்றுள்ளார். இந்நிலையில் குழந்தையை மேலும் இதே துறையில் ஊக்கப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் அளவிற்கு தயார் செய்யப்போவதாக குழந்தையின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மும்பையில் தன்னை தாக்கி கடிக்க முயன்ற சிறுத்தையை ஊன்றுகோளால் அடித்து விரட்டிய மூதாட்டியின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிராவில் மூதாட்டி ஒருவர் தனது வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார்.
அப்போது அங்கு மறைந்திருந்த சிறுத்தை ஒன்று திடீரென மூதாட்டியை தாக்கி கடிக்க முற்பட்டுள்ளது. அப்போது கீழே விழுந்த மூதாட்டி தனது ஊன்றுகோலை பயன்படுத்தி சிறுத்தையை இரண்டு முறை அடித்து விரட்டியுள்ளார். அடி தாங்காமல் அச்சமடைந்த சிறுத்தை அந்த பகுதியை விட்டு வெளியேறியது. இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் கல்குடம் கிராமத்தில் விசை இயந்திரம் மூலம் களை எடுக்கும் முறை குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு பாசன நவீன வேளாண்மை திட்டத்தின் கீழ் கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பல்கலைக்கழகம் இணைந்து விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான திட்டங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மாறிவரும் காலகட்டத்திற்கு ஏற்ப விவசாய பணிகளும் நவீனமயமாக்கப்பட்டு வருவது குறித்து விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆத்தூரில் பாலத்தின் தடுப்பு சுவர் ஒரு பகுதி முழுவதும் சேதமடைந்திருப்பதால் அசம்பாவிதம் நிகழ்வதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் பகுதியில் சேலம் ஆத்தூர் பிரதான சாலையில் வசிஷ்ட நதிக்கு செல்லும் கால்வாய் குறுக்கே சிறிய அளவிலான பாலம் அமைந்துள்ளது. நாள்தோறும் 1000-க்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இந்த வழியே கடந்து செல்கின்றன. இந்நிலையில் பல மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் நடந்த சாலை விபத்தில் ஒரு பகுதியில் தடுப்புகள் முழுவதும் சேதமடைந்தது. தடுப்புகள் இல்லாததால் அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறுகலான பாலத்தில் வாகனங்களும் அதிவேகமாக செல்வதால் அசம்பாவிதம் நிகழும் முன்னரே தடுப்புகள் அமைக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் எதிரொலியாக வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலுக்கு வருகின்ற சனிக்கிழமை புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை என்பதால் இன்றே அதிக அளவில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அதிக அளவு குவிந்ததால் பல இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை மையமாக கொண்டு நீட் JEE பயிற்சி மையம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்புக்கு நீட் மத்திய தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர JEE கல்வி உதவித்தொகை பெற தேசிய திறனாய்வு, வருவாய் வழி திறனாய்வு, ஊரக திறனாய்வு, KVBY உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த தேர்வுகளில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறும் வகையில் தமிழகத்தில் முதற்கட்டமாக 10 மாவட்டங்களில் உறைவிட சிறப்பு பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படவுள்ளன. இதில் அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் தமிழ் வழியில் படிக்கும் 9வகுப்பு 11வகுப்பு மாணவர்களில் சிறந்து விளங்கும் 100 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் பள்ளி படிப்போடு முழுநேர பயிற்சியும் அளிக்கப்படவுள்ளது. ஓமலூரை மையமாக கொண்டு சிறப்பு மையம் அமைத்தால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். இதனால் சிறப்பு மையத்தை ஓமலூர் அரசு பள்ளியில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், ஆன்லைன் நெல் கொள்முதல் முன்பதிவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். கடந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்த இழப்பீடு தொகையை உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும், கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்க வேண்டும், 22% ஈரப்பதத்துடன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், நெல் கொள்முதல் செய்வதில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அறநிலையத்துறை இடங்கள் என்று சொல்லி விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிட முயற்சித்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோரிக்கைகளை தமிழக அரசு வரும் 15ஆம் தேதிக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் அக்டோபர் 31ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. ராணுவ பயிற்சி பள்ளியில் படிக்க விண்ணப்பம், பெற்ற குழந்தையை விற்ற தாய் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
பன்னாரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் யானைகள் வாகனங்களை வழிமறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதி சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் சாலையில் நடமாடியதோடு வாகனங்களை வழிமறித்தபடி நின்றன. இதனால் சாலையில் சென்ற சரக்கு லாரிகள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன. சுமார் அரை மணி நேரம் யானைகள் சாலையில் அங்குமிங்கும் நடமாடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பின்னர் யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் சென்றதையடுத்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றதால் போக்குவரத்து சீரானது. இதனிடையே யானைகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் சாலைகளில் அதிக சப்தம் எழுப்பும் ஹேர் ஆரன் எனப்படும் காற்று ஒலிப்பான்களை ஒலிக்க வேண்டாம் என வாகன ஓட்டிகளிடம் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிங்கப்பூரில் தீபாவளிக்கு என லிட்டில் இந்தியா வட்டாரம் ஒவ்வொரு வருடமும் வண்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டு அலங்கரிக்கப்படும். இந்த வருடம் அலங்கார ஒளியூட்டு கடந்த சனிக்கிழமை 25ஆம் தேதியன்று நடைபெற்றது. அலங்கார ஒளியூட்டில் சிங்கம் யானை மகாலட்சுமி ஆகியவற்றுடன் கோபுரம் மற்றும் மயில் ஆகிய கருப்பொருளில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. லிசா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் தீபாவளி ஒளியீட்டு விழாவை 2001ஆம் ஆண்டு முதல் செய்து வருகின்றனர். இந்த வருடம் ஒளியூட்டு அலங்கார நிகழ்வில் மனிதவள அமைச்சரும் வர்த்தக தொழில் 2ஆம் அமைச்சருமான திரு டான்சி லிங்கே கலந்து கொண்டார். அவருடன் பிரதமர் அலுவலக அமைச்சர் திருமதி இந்திரா ராணி, வர்த்தக தொழில் துணை அமைச்சர் ஆல்வின் டான், ஜலான் பசார் நாடாளுமன்ற உறுப்பினர் டென்னிஸ் புவா, லிசாவின் தலைவர் திரு சி சங்கரநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி சைனிக் ராணுவ பயிற்சி பள்ளியில் 6 மற்றும் 9ஆம் வகுப்புக்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு 2022ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என சைனிக் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பிக்க அக்டோபர் 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 மாத ஆண் குழந்தையை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்ற தாய் உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் ஜெபமலர் தம்பதிக்கு கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. தனது கணவரை பிரிந்த ஜெபமலர் குழந்தையுடன் தூத்துக்குடியில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மணிகண்டன் தனது குழந்தையை பார்ப்பதற்காக தூத்துக்குடிக்கு சென்றபோது மனைவி ஜெபமலரிடம் குழந்தை இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து விசாரித்ததில் ஜெபமலர் தனது மகனை காசுக்காக விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து தனது மகனை கண்டுபிடித்து தரும்படி தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் மணிகண்டன் புகார் கொடுத்துள்ளார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய தாய் ஜெபமலர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பல்லங்கோவில் கடியாச்சேரி பகுதியைச் சேர்ந்த தயாளன் என்பவரது கூரை வீடு நள்ளிரவில் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். விபத்தில் 3 ஆடுகள் உட்பட வீட்டில் இருந்த பீரோ, டிவி உட்பட ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகளை முறையாக மூடாமல் பணிகள் நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதி மக்களுக்கு சுத்திகரித்த குடிநீர் தடையின்றி கிடைக்கும் பணிகளுக்காக குடிநீர் கொண்டு செல்ல குழாய்கள் பதிக்கும் பணிகள் 2020ஆம் ஆண்டு துவங்கியது. அந்த சாலைகள் வழியாக இருசக்கர வாகனத்தில் பயணிப்போர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அறிவிப்பு பலகைகள் கூட முறையாக இல்லாததால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நிறைவடைந்த பகுதிகளில் உள்ள சாலைகளை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
புதுக்கோட்டை மாவட்டம் சின்னையாசத்திரம் கிராமத்திற்கு சொந்தமாக 6 ஏக்கர் நிலத்தில் உள்ள மரங்களை அழித்துவிட்டு துணை மின் நிலையம் அமைப்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 30 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தங்கள் கிராம மக்களின் பயன்பாட்டில் உள்ள பொது இடத்தில் துணை மின் நிலையம் அமைக்கக்கூடாது என்றும் அதற்கு மாற்றாக அரசுக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்பின் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டு முருகம்பாளையம் பகுதியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முறையாக குடிநீர் வழங்காதது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் மக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனையடுத்து நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சமரசம் செய்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். செய்திகள் தொடர்கின்றன. மேம்பால பணியால் மகிழ்ச்சி அடைந்த மக்கள், காச நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சத்தான உணவு, போலீசார் நடத்திய குறை கேட்பு கூட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் தாப்பளூரைச் சேர்ந்த இரட்டையர்கள் அசோக் ராஜா, அசன் ராஜா ஆகியோரின் தந்தை ராமலிங்கம் கடந்த 2006ஆம் ஆண்டு விபத்தில் உயிரிழந்த நிலையில் தாயார் தனலட்சுமி சமீபத்தில் கொரோனாவால் உயிரிழந்தார். இதற்கிடையில் ஆதரவற்ற நிலையில் இருவரும் பொறியியல் படிப்பை முடித்த நிலையில் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்த்து வந்துள்ளனர். கொரோனாவால் வேலை இழந்த அவர்கள் தொடர்ந்து என்ன செய்வது என தெரியாமல் இருந்தனர். அப்போது திடீரென தந்தை விட்டு சென்ற விவசாயத்தை செய்யலாம் என முன்வந்துள்ளனர். தரிசு நிலமாக மாறியிருந்த தங்கள் விவசாய நிலங்களை பண்படுத்தி தற்பொழுது கரும்பு, சோளம், நெல் உள்ளிட்டவை பயிர் செய்துள்ளனர். மேலும் சிறிய அளவில் குட்டை ஒன்றை வெட்டி அதில் மீன்களை வளர்த்து விற்பனை செய்கின்றனர். புதிய தொழில்நுட்பங்களுடன் விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் தங்களுக்கு போதுமான அளவு பண வசதியை வங்கிகள் செய்து தர வேண்டும் என அவர்கள் விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி அருகே தமிழர்களின் வரலாற்றை நினைவுகூறும் கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு சிற்பங்கள், சிலப்பதிகார கலைக்கூடம், நிலாமுற்றம், நீச்சல் குளம் ஆகியவற்றுடன் நீண்ட கடற்கரையுடன் சுற்றுலா தளம் அமைந்துள்ளது. இங்கு தமிழக அரசின் ஆழ்கடல் தொல்லியல் அகழ்வைப்பகம் என்ற அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இந்த அகழ்வைப்பகத்தில் 1ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழர்களின் பாரம்பரிய வீட்டு உபயோகப் பொருட்கள், அணிகலன்கள், சுடுமண் மற்றும் கருங்கல்லால் செய்த பாத்திரங்கள், சங்ககால செங்கற்கள், சோழர்கால படகுகளின் பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பிரம்மாண்ட கிளிஞ்சல், கல்லாக மாறிய படிமம் ஆகியவை உள்ளது. இந்த நிலையில் சீர்காழி வரும் சுற்றுலாப் பயணிகள் இந்த ஆழ்கடல் அகழ்வைப்பகத்தையும் தவறாமல் காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட SIHS காலனியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் கிடந்த மேம்பால பணிக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கியதால் அப்பகுதி பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் உள்ள காச நோயாளிகளுக்கு சத்தான உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் போலீசார் குறைகேட்பு கூட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் முகாமில் பங்கேற்று காவலர்களின் குறைகள் குறித்து நேரில் கேட்டறிந்து மனுக்களையும் பெற்றார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்த கோப்புகளை பார்வையிட்டு காவல் நிலைய விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க தருமபுரிக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்று வருவதால்
பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுபோன்ற வழிப்பறிகளில் இருசக்கர வாகனத்தில் வரும் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் ஈடுபட்டு வருவது போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் புலியூரை அடுத்த குமரன்குடில் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணித்து பொதுமக்கள் வீதிகளில் கருப்பு கொடி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கொரோனா விதிமுறைகளை மீறி வீடியோ கலைஞர்கள் சங்கம் சார்பில் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூட்டமாக நடனமாடிய இளைஞர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து வடசேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கும்பகோணம் சுவாமிமலை முருகன் கோவில் முன்பு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் அனைத்து கோவில்களிலும் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும், உடல் ஊனமுற்றவர்கள் சுவாமி தரிசனம் செய்ய லிப்ட் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் முருகனை போலீசார் வாகன தணிக்கையின் போது கைது செய்தனர். அவரிடமிருந்து 10 சவரன் தங்க நகை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்த போலீசார் ஆரணி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஈரோடு ரயில் நிலையம் வழியாக விசாகப்பட்டினத்தில் இருந்து திண்டுக்கல்லுக்கு கடத்தப்பட்ட 150,000 ரூபாய் மதிப்பிலான 17 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பட்டதாரி இளைஞர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் அடையாளம் தெரியாத நபர்களால் கருப்பையா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பீரோவில் இருந்த 4 சவரன் தங்க நகை மற்றும் வீட்டிற்கு வெளியில் நின்றிருந்த கார் உள்ளிட்டவைகள் திருடு போயிருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் சரவணன் என்பவர் வீட்டில் 40 சாக்கு மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2,000 மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக ஒரே நபருக்கு அதிக அளவில் மதுபாட்டில்களை விற்பனை செய்த டாஸ்மாக் மேற்பார்வையாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டையில் ஊரக வளர்ச்சித்துறையில் உதவியாளராக பணியாற்றும் முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமான 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். சுமார் 16 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் 83 சவரன் நகை மற்றும் பல லட்சம் மதிப்புடைய சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அவர்கள் பயன்படுத்திய சொகுசு கார்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.